தொடர்ந்து ஐந்தாவது வெற்றி வெற்றி நடைபோடும் சிஎஸ்கே தோல்வி மேல் தோல்வி வார்னர் மற்றும் எஸ்ஆர்எச்சுக்கு சறுக்குமுகம் முதல் மூணு மேட்சில் இல்லாத ஸ்பார்க்கை ஷோ செய்யும் ருத்ராஜ் கேக்வார் ஓபனர்களின் பேட்டிங்கால் மாஸ் காட்டும் தோனி அண்ட் கோ வார்னர் அடித்த ஸ்லோவஸ்ட் ஐபிஎல் 50 எஸ்ஆர்எச் வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் ரிவ்யூ வெல்கம் டு டிசிஎன் டர்னிங் பாயிண்ட் வாங்க ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்டான கக்கக்க போக்குள்ள போகலாம் கக்கக்க போ கக்கக்க போல சிஎஸ்கேவை பத்தி பேசி போரே அடிச்சு போச்சு ஏன்னா தொடர்ந்து அஞ்சாவது வெற்றி போன இயர் ஃபுல்லா எல்லாரும் சிஎஸ்கேவை பத்தி ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல எப்படி இருந்த டீம் வாழ்ந்து கேட்ட குடும்பம் மாதிரி வாழ்ந்து கேட்ட டீம்னா அது இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இனிமே யாரும் அப்படி பேசவே முடியாது தொடர்ந்து அஞ்சு மேட்ச் அன்பீட்டன் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே கன்வின்சிங் விக்டரிஸும் கூட வார்னர் இன்னைக்கு மேட்ச்ல டாஸ் ஜெயிச்சு போதும்பா சேசிங்னு ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ணாரு தீபக் சஹர் டீசென்டா ஸ்டார்ட் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுக்கல ஆனா சுட்டி குழந்தை அந்த வேலையை பார்த்துட்டாரு எஸ்ஆர்எச்சின் பிதாமகன் பேர்ஸ்டோவை தூக்குனாரு சாம் கரன் தென் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் பிட்வீன் வார்னர் அண்ட் மணிஷ் பாண்டே பட் ஸ்ட்ரைக் ரேட் தான் பிரச்சனை ஒரு வழியா எங்கிடி ரெண்டு பேரையும் டெத்தில் எடுத்தாரு எஸ்ஆர்எச் ஒரு டீசென்ட் 171 போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனா சிஎஸ்கே பேட்ஸ்மேன் ஆடும்போது தான் தெரிஞ்சது இந்த பிச்சு 270 பிச்சுன்னு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரோக் பிளே ருத்ராஜ் அண்ட் ஃபேஃபுக்கு நடுவில் செம கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகிட்டு வருது ஃபேஃபுக்கு தொடர்ந்து மூணாவது 50 ருத்ராஜ் கேக்வாடுக்கு அவரோட ஹையஸ்ட் ஐபிஎல் ஸ்கோரான 75 ரன்ஸ் ஆனா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ட்ரைக் ரேட் வார்னர் அண்ட் மணிஷ் பாண்டே 103 and 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிருந்தாங்க பட் ஃபேஃப் அண்ட் ருத்ராஜ் 150 and 170 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிருந்தாங்க இங்கதான் மேட்ச் சிஎஸ்கே பக்கம் வந்துச்சு ஃபைனலாக ஜடேஜா அண்ட் ரெய்னா ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணாங்க சிஎஸ்கே ஒன்ஸ் அகெயின் பேக் டு த டாப் அடுத்த மேட்ச் எல் கிளாசிகோ எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே மே 1 கண்டிப்பாக சரவெடி தான் சோனமுத்தா போச்சா செக்மெண்ட்டில் எஸ்ஆர்எச்சுக்கு வருவோம் டாஸை தவிர வார்னருக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை நல்ல ஃபார்மில் இருக்கிற பேஸ்டோ விக்கெட்டை ஏர்லியாக லூஸ் பண்ணது பின்னடைவாக அமைஞ்சுது தென் வார்னர் அண்ட் மணிஷ் பாண்டே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை ஸ்டிச் பண்ணாலும் ரொம்ப ஸ்லோவாக ரன்ஸை ஸ்கோர் பண்ணாங்க அந்த பார்ட்னர்ஷிப் மோர் தேன் 100 ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் வாஸ் வெரி புவர் கடைசியாக வில்லியம்சன் அண்ட் தானே தலைவன் கேதார் ஜாதவ் செம ஃபினிஷ் கொடுத்தாங்க அது எஸ்ஆர்எச்சுக்கு இந்த மேட்ச்ல நடந்த ஒரு பாசிட்டிவ் பவுலிங்கில் புவி இல்லாததால் பெருசாக பவர் பிளேயில் ப்ரெஷர் போட முடியல சந்தீப் சர்மா கலீல் அகமத் சித்தார்த் கவுலுங்கிற ஆவரேஜ் அட்டாக்கர் சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் அசால்ட்டாக மேனேஜ் பண்ணிட்டாங்க ரஷித்கான் மட்டும்தான் கொஞ்சம் த்ரெட்னிங்காக இருந்தார் பட் அவரையும் ருத்ராஜ் கேக்வாட் நல்லாவே அட்டாக் பண்ணார் ஃபைனலாக ரஷித் எடுத்த 3 விக்கெட்ஸ் அவருக்கு பர்பிள் கேப் ரேஸில் வேணால் ஹெல்ப் பண்ணும் மற்றபடி நோ யூஸ் ஒன் மோர் லாஸ் ஃபார் எஸ்ஆர்எச் இங்கே தான் ட்விஸ்ட் செக்மெண்ட்டில் நம்மளோட ட்விஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த டேன்னு ஒரு மொமெண்ட்டை சொல்லவே முடியாது ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸை தான் சொல்லணும் டேவிட் வார்னரோட ஸ்லோவஸ்ட் ஐபிஎல் 50 55 பாலில் வார்னர் 57 அடிப்பார்னு சொன்னால் யாருமே பிலீவ் பண்ண மாட்டாங்க இதை விட பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் வார்னர் டெஸ்ட் மேட்சஸ்லேயே ஆடுவார் அவர் இன்னைக்கு ஆடின விதம் தான் சிஎஸ்கேவுக்கு கிளின்ச்சர் ஏன்னா வில்லியம்சன் அண்ட் கேதாஜாதவ் ஆடின விதமும் சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் ஆடின விதமும் கிளியராக ஷோ பண்ணுச்சு இந்த பிச் ஒன்றும் அவ்வளோ ஸ்லோ விக்கெட்லாம் கிடையாது ஸோ வார்னர் நெக்ஸ்ட் டைம் பெட்டர் பேஸில் ஆடியே ஆகணும் அவரோட இந்த ஸ்லோ இன்னிங்ஸ் தான் இன்னைக்கு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த டே காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா நெக்ஸ்ட் த டாக்கிங் பாயிண்ட் செக்மெண்ட் அனலைஸ் பண்ண வேண்டிய டாக்கிங் பாயிண்ட் சிஎஸ்கேவோட கன்சிகூட்டிவ் விக்டரிஸ் தான் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லலாம் பழைய விண்டேஜ் டீம் மாதிரி ஆடுறாங்க இன்னும் பவுலிங் வந்து பெஸ்ட் யூனிட் கிடையாது பட் அதை பேட்டிங் டெப்த்தை வச்சு அழகாக மேனேஜ் பண்ணிடுறாங்க ஆல்சோ ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு பிளேயர் செமையாக பர்ஃபார்ம் பண்ணுறதால எல்லா மேட்சஸ்லையும் டீசெண்டான ரிசல்ட் கிடச்சிருக்கு இப்போ இருக்கிற சிஎஸ்கே நெட்ரன் ரேட்டை பார்த்தா அவங்க பிளே ஆஃப் பெர்த்தை கூட ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க அடுத்து ஐபிஎல் எல் கிளாசிகோ நிச்சயம் பட்டாசாக இருக்க போகுது இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் பிளேயர்ஸுக்கு அவார்டு கொடுக்க வேண்டிய தருணம் முதல் அவார்ட் விஸ்வரூபம் ஆர் உலகநாயகன் அவார்ட் அன்னோடிஸ்ட் பிளேயர் ஆஃப் த டே கோஸ் டு சாம் கரன் ஃபேஃப் 66 கொடுக்கலாம் பட் ஆல்ரெடி நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபேஃப்க்கு ஸோ இந்த முறை சாம் கரனு கொடுப்போம் 4 overs 30 for 1 அதுவும் த கீ விக்கெட் ஆஃப் ஜானி பேஸ்டோ இந்த பவர் பிளே அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் அதனால இன்னைக்கு அன்னோடிஸ்ட் பிளேயர் அவார்ட் கோஸ் டு சாம் கரன் நெக்ஸ்ட் மாஸ்டர் த பிளாஸ்டர் அவார்ட் த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த டே இதில் நோ டவுட் ருத்ராஜ் கேக்வாடு தான் எப்போ ஸ்பார்க் இல்லைன்னு ஒரு வார்த்தை வந்ததோ அப்போலேருந்து மொரட்டு ஸ்பார்க் ஷோ பண்ணுறாரு ருத்ராஜ் கேக்வாட் குறிப்பாக ரஷித்கானை இன்றைக்கி அவர் அடித்த ஷார்ட்ஸ் எல்லாம் செம கட்ஸு நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கே ரீடெயின் பண்ண வேண்டிய கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டில் முன்னேறிக்கிட்டே இருக்கார் ருத்து இப்போ நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் செக்மெண்ட்டுக்கு போவோம் நாளைக்கு மேட்ச் எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர் எப்படியாவது எங்கள் டீமுக்கு கொஞ்சம் பிளேயர்ஸை கொடுங்கலன்னு ஆர்ஆர் ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருக்காங்க
ஜேபாக்ல இருந்து தப்பிச்சு இப்ப டெல்லி வந்துட்டோம்டா, இந்த பிச்சாவது நம்ம மிடில் ஆர்டருக்கு செட் ஆகும்னு நம்புவோன்னு எம்ஐ கிளம்புறங்க இருக்காங்க. இன்னைக்கு மேட்சை வச்சு ஜட்ஜ் பண்ணோம்னா பிச் இஸ் டீசன்ட் ஃபார் பேட்டிங், அது கண்டிப்பா எம்ஐ டீமுக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்கும். ஜெயந்த் யாதவ டிரா பண்ணிட்டு மேபி ஒன் மோர் பேசருக்கு மும்பை போகலாம். ஆர்ஆர் பெருசா சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. லாஸ்ட் மேட்ச் விக்டரியோட இந்த மேட்ச்ல களையிறங்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி ஒன் ஆர் டூ சேஞ்சஸ் பண்ணாலே ஆச்சரியம். ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்தா ஃபிளாட் விக்கெட்டாக இருந்தால் தென் எம்ஐ தான் டெஃபினெட்லி ஃபேவரட்ஸ். ஆனால் எம்ஐ ரீசெண்ட் டைம்ஸில் ஆர்ஆருக்கு எதிராக ரொம்ப புவர் ஹிட் ஹெட் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. இருந்தும் ஐ எம் கோயிங் வித் அன் எம்ஐ வின். ஆனால் ஆர்ஆர் ஜெயிச்சாலும் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஓகே, ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஷோ மேஸ்வல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். டிபிகேஎஸ் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச், அதாவது ஃப்ரைடே மேட்ச்சுக்கு லைவ் கமெண்ட்ரி வித் ஸ்கோர் கார்டு நம்ம சேனலில் போடலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு சில சேனலில் இதை பார்த்துருக்கலாம். ஆல்மோஸ்ட் அதே மாதிரி லைவ் ஸ்கோர் வித் என்னோட கமெண்ட்ரி நம்ம சேனலில் மேட்ச் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு இருக்கோம். நம்மளோட மற்ற வீடியோஸ் மாதிரி அந்த லைவ் ஸ்ட்ரீமுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க. டியூரிங் த லைவ் ஸ்ட்ரீம் உங்களோட கமெண்ட்ஸுக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பிபிகேஎஸ் வர்சஸ் ஆர்சிபி மேட்சுக்கு வர ரெஸ்பான்ஸை பொறுத்து அடுத்து எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே மேட்சுக்கு அது ஒரு பெரிய பூஸ்டை கொடுக்கும். சரி, சிஎஸ்கேவோட வின்னிங் ஸ்ட்ரீக்கை எந்த டீம் முறியடிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது? இவ்வளோ ஸ்ட்ராங்கான சிஎஸ்கே டீமில் உங்களுக்கு ஏதாவது வீக்னஸ் தெரியுதா? எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் டேவிட் வார்னர் அக்ரஸிவாக ஆடுறது பெட்டரா, ஆர் இன்னைக்கு ஆடின மாதிரி ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறது பெட்டரா? ஃபைனலி எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர் மேட்சில் பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும் அண்ட் யாரை ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு டிசிஎன் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.